விவசாயம் குறித்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக 500 பள்ளிகளில் பசுமை கல்வி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இன்றைய அவை நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை தற்போது காணலாம். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறையின் மானிய கோரிக்கையை அமைச்சர் பொன்முடியும் பள்ளி கல்வித்துறையின் மானிய கோரிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அவையில் வைத்தனர். பின்னர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பிறகு பதிலளித்து பேசிய அமைச்சர் பொன்முடி, உயர்கல்வித்துறையில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் நிறுவன வள திட்டமிடலுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட கற்றல் மேலாண்மை அமைப்பு மென்பொருள் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 68 கோடியே 55 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும், அண்ணா பல்கலைக்கழக கிண்டி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதிகளில் 1 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறினார். பள்ளி கல்வித்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள், 2996 அரசு நடுநிலை பள்ளி மற்றும் 540 அரசு உயர்நிலை பள்ளிகளில் சுமார் 175 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், இதனால் அனைத்து அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் கணினி ஆய்வகங்கள் இருக்கும் நிலை உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் திறன் வகுப்பறைகளை உருவாக்கும் திட்டத்தின் 2வது கட்டமாக வரும் கல்வியாண்டில் சுமார் 150 கோடி மதிப்பீட்டில் 7500 அரசு தொடக்க பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்படுவதுடன் விளையாட்டு மற்றும் உடலியல் சார்ந்த செயல்பாடுகளுக்கென கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறினார். விவசாயம் குறித்து தெரிந்து கொள்ள 500 பள்ளிகளில் பசுமை கல்வி திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார். பேரவையில் பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன், இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் குறைந்த அளவே மாணவர்கள் இருப்பதாகவும், எனவே இத்திட்டத்தை முழுமையாக மாணவர்களை சென்றடைவது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி, பிரதமர் மோடி கல்வி வளர்ச்சியில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும், அவர் அறிவித்த புதிய கல்விக் கொள்கை நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதாகவும், அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக விவாதத்தில் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் தங்கராஜ், பிரபாகர் ராஜா, மாங்குடி ஜி கே மணி, சிவகாமி சுந்தரி, ஷானவாஸ், சண்முகையா, கோவிந்தசாமி ஆகியோர் பேசினர்.